ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம ஊர் முழுக்கு கடை பார்க்கலாம். நான் வந்து எங்கள் மாமி ஊருக்கு நீடூருக்கு போயிருந்தேன். அப்போ வந்து முழுக்கு கடை வந்து மாயவரத்தில் போட்டிருக்குன்னு சொன்னாங்க. சரி, போய் பார்க்கலான்னு போனேன். ஆனால் முழுக்கு கடை வந்து முழுக்கு கடை மாதிரி இல்லை, பெரிய மால் மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையுமே ஏ டு இசட் அங்கே இருந்தது. நம்ம ட்ரெஸ்ஸை தவிர மீதி எல்லாமே அங்கே இருந்துச்சுங்க. இயரிங்கு, பேங்கிள், வாட்சு, ஃபுட்வேர், ஹேண்ட்பேக், பிளாஸ்டிக் ஐட்டம், அயன் ஐட்டம், டாய்ஸு, பெட்ஷீட்டு, இந்த மாதிரி பீங்கான் எல்லாமே இருந்துச்சுங்க. இது பாருங்கள், இந்த பீங்கான் கப்ஸ்லாம் வந்து ரொம்பவே விலை வந்து கம்மியாக இருந்துச்சுங்க. ஆன்லைன் ரேட்டை விடவே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மெலன்மீன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. இது ஆனியன் ஸ்லைஸு, ரொம்ப விலை கம்மி தான். நம்ம ஊர்லலாம் இது வந்து 150 கிட்டே சொல்கிறாங்க. இது வந்து ஒன்லி 100 ருபீஸ் தான். உண்மையுமே நல்லா இருந்துச்சுங்க. எல்லா திங்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. நைஃப் இருந்தது, அந்த மாதிரி நம்ம முறுக்கெல்லாம் சுடுற மாதிரி அதை எடுக்கிறதுக்கு கரண்டிலாம் இருந்துச்சு. நிறையா பிளாஸ்டிக் ஐட்டம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுலேயே வந்து இந்த ஹோல்டர் தான், மொபைல் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து மொபைலும் வச்சுக்கலாம், கீயும் மாட்டிக்கலாம். மெயினாக என் குழந்தைங்களோட ஐடி கார்டும் டை மாட்டுறதுக்காக தான் நான் இதை வாங்கினேன். ஏன் அப்படின்னா, இந்த பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுமே அங்கெங்கேயும் தூக்கி போட்டுட்டு சாட்டர்டே சண்டே அப்போ மண்டே வந்துருச்சுன்னா அதை தேட வேண்டியது வேலையாக இருக்குது. இதை பார்த்ததுமே ஃபஸ்ட்டு இதை தாங்க நான் எடுத்தேன். ஒன்லி 100 ருபீஸ் தான், தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே போய் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஹேண்ட்பேக்ஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லா ஹேண்ட்பேக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப் ஆஃபாக இருந்தது. ரேட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், கிளிப்பெல்லாம் ரொம்ப வெரைட்டிவான கிளிப். உண்மையுமே இந்த மாதிரி கிளிப்லாம் நீங்கள் வெளியில் போய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 200 கம்மி சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் வெறும் 180 ருபீஸ் தான். எனக்கு இயரிங்கில் இந்த இயரிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காலேஜ் போகிறவங்களுக்கு அவங்க ட்ரெஸ்க்கு மேட்சை வியர் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப கலர்ஃபுல்லான இயரிங்லாம் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெலாம் வந்துட்டு நல்ல ஒரு கிளிப்பெலாம், நல்லா ஒரு ஹேர் கிளிப்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பாருங்கள், ஃபங்க்ஷன் வியர் பண்ணுற மாதிரி ஹேண்ட்செட்டு, நான் சொன்னேன் இல்லையா, பீங்கா பார்த்து எடுத்தோன்னா தாராளங்க. அதிலே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பீங்கா வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். பேக் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பீங்கானில் வந்து நீங்கள் நைஃப் செட்டு வச்சுக்கலாம், ஸ்பூனுங்க வச்சுக்கலாம், இல்லைன்னா மணி பிளான்ட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரேட்டுமே ரொம்ப கம்மி தான். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோன், வத்தல், அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், முந்திரி, திராட்சைன்னு ஏ டு இசட் இருந்துச்சுங்க அவர்கிட்ட. ஏன்னா எதை எடுத்தாலுமே ஒன்லி 20 ருபீஸ் தான், வெறும் 20 ரூபா தான். தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நானுமே இதில் ஒரு சில திங்ஸ்லாம் எடுத்தேன். அதே மாதிரி குழந்தைங்களுக்குலாம் வந்து ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணுற மாதிரிலாம் அந்த பாருங்க. இதெல்லாம் ஊரில் வந்து நான் விசாரித்தப்போ 200-150 அப்படி சொன்னாங்க. இங்கே வந்துட்டு ஒன்லி 70-80 இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கிளிப்லாம் கூடமே ஒன்லி 30 ருபீஸ் தான், தாராளமாக வாங்கலாம். அதே மாதிரி காலேஜ் படிக்க பசங்க பொண்ணுங்க எல்லாருமே வந்துட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த 120 வாட்சு ஓகே, ஆனால் சூப்பர்னு சொல்ல மாட்டேன், மேட்சாக போட்டுக்கலாம், ஓகே நல்லாயிருக்கு. அது ஆனால் அதே வாட்சுக்குள்ளே இந்த ஃபுட்வேர்லாம் சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு, குவாலிட்டியாகவும் இருந்துச்சுங்க. ஆனால் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே இந்த பெட்ஷீட் தான். ஏன் அப்படின்னா, எனக்கு எங்கே போனாலுமே எனக்கு பெட்ஷீட்டே அமையாது. ஏன்னா என்னோடய பெட்டு வந்து கிங் சைஸ். எனக்கு அங்கே என்னுடைய சைஸ், என்னுடைய பெட்டு சைஸ் கிங் சைஸ் கிடச்சதுமே ஓகே பண்ணிவிட்டேன். நான் சொன்னேன்ல அயன், இது தான் ரொம்ப ரேட்லாம் கம்மியாக இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு நீங்கள் யூடியூபரானு கேட்டாங்க, ஆமான்னு சொன்னேன். என்னுடைய சேனலை பார்த்துட்டு உண்மையுமே ரொம்ப ஃபன்னாக இருக்குது, நாங்கள் பேச்சுலர், எங்களுக்கு குக்கிங் வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாயே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.